ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ, என்னோட குக்வேர் ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் உங்களில் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் குக்வேர் ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நான் என்னோடய கிரானைட் குக்வேரை இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு கிரானைட் குக்வேர்னால் என்ன? ஸோ நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நான்ஸ்டிக் குக்வேர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். சில ஸ்லைட்டான வேரியேஷன் இருக்குது. ஏன் இதை கிரானைட் குக்வேர்னு சொல்கிறாங்கன்னா, இதோட குக்கிங் ஏரியாவை கொஞ்சம் கிட்டக்க பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோன் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் விஷுவலி அப்பீலிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம். ஆர் அது அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். இந்த குக்வேர் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். இதை வந்து நான் ஒரு காம்போவாக வாங்கினேன். காம்போவில் ஒரு தவ்வா, ஒரு பேன் அண்ட் ஒரு ஃப்ரையிங் பேன் இருந்தது. இந்த சிலிகான் ஸ்பேட்சுலாம் நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த காம்போவில் இருக்கிற இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ஒரு 28 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு லிட்டோடு இருக்கிற கடாய், ரொம்பவே சூப்பராக ஒரு அகலமாக இருக்கிற கடாய். இந்த குக்வேரோட லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹை குவாலிட்டி ப்ரீமியம் லுக்கு நல்லாவே தெரியுது. குக்வேரை நம்ம ஹேண்டில் பண்ணும்போதே இது ரொம்பவே டியூரபிள்ன்ற ஃபீல் நமக்கு வருது. அந்த அளவுக்கு ஸ்டர்டியாக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த லிட்டு தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த இந்த நான்ஸ்டிக் குக்வேரோட லிட்டையும் இந்த கரோட்டி குக்வேரோட லிட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த லிட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த குக்வேர் ரொம்பவே ஈஸி டு க்ளீன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வைப்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ண முடியும். அண்ட் ஆயிலும் வந்து அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாது இந்த குக்வேரில். பேசிக்காக நான்ஸ்டிக்லாம் அந்தளவுக்கு நமக்கு ஆயில் தேவைப்படாது, பட் இந்த குக்வேரில் அதை விட கம்மியாகவே ஆயில் கன்சப்ஷன் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு 24 மந்த் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லா ஸ்டவ்லையுமே கம்பேட்டபுளாக இருக்குது. இதை நீங்கள் இண்டக்ஷன், எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாத்துலேயுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் குக்வேர்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும், இது எந்த அளவுக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பட் இது வந்து PFOA ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் அந்த டெஃப்லான் ஃப்யூம்ஸ் வந்து இது ரிலீஸ் பண்ணாது. ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணும்போது இதில் வந்து ஒரு விட்ரியஸ் எனாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெஃப்லானுக்கு பதிலாக. நீங்கள் என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் இந்த குக்வேர்ஸை நிறையவே யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த கடாயை நான் ஒரு வாக் மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் கூட இதில் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து தவ்வா. இந்த தவ்வா வந்து ஒரு 28 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு தவ்வா, ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரோட்டி குக்வேர்ஸோட நான்ஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இந்த ஹேண்டில் அந்தளவுக்கு ஸ்டர்டியாக இருக்குது. ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஹீட் ரெசிஸ்டன்ஸ், இந்த நம்ம குக் பண்ணுறது வந்து ஒரு சில பாத்திரத்தில் நமக்கு ஹேண்டில் பிடிக்கும் போதே அது அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகும். இந்த குக்வேரில் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது இந்த பேனை ஹேங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நான் இந்த தவாவை யூஸ் பண்ணி நிறைய தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். தோசை, சப்பாத்தி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதை நம்ம ஒரு ஸ்பேட்சில் வச்சு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு வருது பாத்திரத்துலேருந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரையிங் பேன். நீங்கள் ஏதாவது ஸ்டர் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த டிசைன், நான்ஸ்டிக் பர்ஃபார்மன்ஸு, டியூரபிலிட்டி, கம்பேட்டபிலிட்டி, இது எல்லாமே இந்த மூணு குக்வேர்லையும் சேமாக தான் இருக்குது. இந்த ஃப்ரையிங் பேனுக்கு லிட்டு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இதுக்குமே லிட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதர் தென் தட் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த குக்வேரில். இந்த ஃப்ரையிங் பேன் வச்சு நான் கோபி மஞ்சூரியன், மேகி அண்ட் நிறைய ஸ்டர் ஃப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் சாட்டே பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு. இந்த வீடியோ 15 மினிட்ஸில் செய்கிற அந்த இன்ஸ்டன்ட் தோசை நான் இந்த பேனில் தான் பண்ணியிருந்தேன். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ராப் ஆயில் கூட நான் இதில் ஆட் பண்ணலை. எவ்வளோ நான் ஸ்டிக்கியாக வருதுன்னு பாருங்கள். இங்கே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரண்டி கூட தேவையில்லை. அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக டில்ட் பண்ணாலே அப்படியே ஸ்லைட் ஆகி வந்துடுது. அண்ட் ஃபைனலி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இந்த ஸ்பேச்சுலா. இந்த ஸ்பேச்சுலா எப்போ வீட்டுக்கு வந்ததோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இதை அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு இந்த கரண்டி, சாதத்துக்கு இந்த கரண்டின்னு இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போ இது வந்ததோ அப்பத்துலேருந்து எல்லாத்துக்குமே இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீட்டில் நம்ம கரண்டி எல்லாம் இப்படி ஹேங் பண்ணி வைப்போம்ல, அதுக்காக அந்த பேனில் கொடுத்த மாதிரியே அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க.
அண்ட் குறிப்பாக நம்ம எல்லாமே சமைச்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது இந்த ஸ்பேச்சுலா நல்லா வைப் பண்ணுது. எனக்கு இந்த கரண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தான், இந்த ரவுண்டட் ஷேப் அந்த ஹேண்டில் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட சிலிக்கான் ஸ்பேச்சுலா இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிலிக்கான் இருக்கிற அந்த பார்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, அது பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹேண்டிலும் கூட இந்த மாதிரி ரவுண்டட் ஹேண்டிலாக இருக்காது, அது அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. இந்த ஸ்பேச்சுலா கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஸ்டைலிஷாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா நான் நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிரியாணி வீடியோவில் கூட நான் இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கரோட்டி குக்வேரோட காம்போ ரெண்டு கலரில் கிடைக்குது, ஒயிட் அண்ட் பிளாக். என்னோட இந்த 6 மந்த் ஆஃப் யூசேஜில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணணும் அதை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது ப்ரைஸ் செக் பண்ணேன், இந்த காம்போவோட ப்ரைஸ் 3599. இதே மாதிரி இந்த கிரானைட் குக்வேர் செட் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, ஒண்டர் செஃப், ப்ரெஸ்டீஜ்னு நிறைய மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி உடன் ஹேண்டில் இந்த கரோட்டியில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அந்த ஒரு விஷயத்தினால நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த குக்வேரோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம நார்மல் அந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு அதை ஸ்க்ராச் பண்ணுறதை விட ஜென்டிலாக இதை வைப் பண்ணாலே ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. அண்ட் இந்த வெசல்ஸ் டிஷ் வாஷர் சேஃபும் கூட, ஸோ அதுவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். என்னோட ரிவ்யூ ஆன் இந்த கரோட்டி குக்வேர்ஸை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த குக்வேரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய குக்வேர் ரிவ்யூஸோட அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் ஏ மூலமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்போர்ட் ஸ்பைஸ் அப் வித் யுவர் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.